ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கரவன். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கவாய் டூடலிங் புக் மார்க் தான். ஸோ இது இதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஏப் இதே மாதிரி தான் செய்வோம். ஸோ இது நம்ம தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவை வந்து நிறைய நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஓஹெச்பி மார்க்கர், ஓஹெச்பி ஏப் ஓஹெச்பி மார்க்கர். அதுக்கப்புறமா வந்து இந்த ஓஹெச்பி மார்க்கருக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்கேல் தேவைப்படும். மெஷரிங்ஸ்லாம் நிறைய இல்லையா. அதுக்கப்புறம் ஸ்கேல் மெஷரிங் சொன்னதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டேப் இருக்கும். இது வந்து 7 சென்டிமீட்டர் பிரெத், அதுக்கப்புறம் 29 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். 29 சென்டிமீட்டர்லாம் பார்க்கலாம்னா அதுதான் தேவைப்படும். ஏன்னா நம்ம அதை பாதியே மடிக்க வேண்டியது. வாங்க நம்ம முளை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம முளை பாதியாக மடிச்சுக்கோங்க. ஸோ யஸ் பாதியாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 சென்டிமீட்டர்ஸ் லென்த் எடுத்துக்கணும். அதை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். 4 சென்டிமீட்டர்ஸ் ஏன் 100 சென்டிமீட்டர்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒரு நிறைய ட்ராயிங்ஸ் வரும். அதே மாதிரி அந்த இடத்துல க்ளூவும் கொடுக்கணும் இல்லை. அதனால தான் நமக்கு 4 சென்டிமீட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது வேணும்னா இது மாதிரி தேவைப்படாது. இது நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. சரி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல தான் நம்ம வரைய போகிறோம். அந்த இடத்துல வரைகிறதுக்கு நமக்கு எமோஜிஸ்லாம் தேவைப்படும் இல்லை. நீங்கள் கூகுளுக்குள்ளே போய் கவாய் ட்ராயிங்ஸ்னு போட்டு எத்தனையோ ட்ராயிங்ஸ் வரும். நீங்களும் அதெல்லாம் நினைச்சு கூட வர முடியாது. அது வந்து ஒரு டிப் இருக்குது, வரைய வரைய சொல்கிறேன். ஸோ ஐயா இது வந்து நம்ம அந்த இதில் ஒரு எத்தனை எமோஜி இருக்குது, 6 எமோஜி இல்லை 5 எமோஜி தான் இருக்குது. ஸோ 5 எமோஜி தான் வரைய போகிறோம். நம்ம அந்த ஹெட் ஆஃப் த பாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதோட பேர் ஹெட் ஆஃப் தி பாஸ். இல்லைப்பா 6 எமோஜி இருக்குப்பா. சரி விடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் த பாஸ் வரைகிறக்கு வந்து நமக்கு 2 கண், அந்த கண்ணு தான் அதோட க்யூட்னஸ்ஸே தரும். ஸோ 2 கண் வரைஞ்சிக்கோங்க. அந்த 2 கண்ணுக்கு முதல்ல பாடி போடுங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு ஆர்ச் போட்டுக்கோங்க, சின்ன சர்க்கிள், சிம்பிள் சின்ன சர்க்கிள் தான். அதுக்கப்புறம் அதில் வந்து 2 இயர்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே நமக்கு இயர்ஸ் இருக்குது. அதனால நான் அதே மாதிரி செய்யணுனுக்காக தான் நான் இயர்ஸ்லாம் போடுறேன். இல்லைனா நான் இயர்ஸ் போட மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து மவுத், இந்த மவுத்துக்கு வந்து இப்போ இன்வெர்டட் செமி சர்க்கிள் போட்டிருக்க இடத்துல இன்வெர்டட் செமி சர்க்கிள் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு தங்கு வேணும் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி போடுவாங்க. நம்ம நார்மலாக எல்லாத்துலேயும் வரைய அப்படிதான். மற்றபடி எதுவும் இல்லை. அது வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கண்ணும் ஒரே சைஸில் இருக்கும். ஆனால் இல்லை நிறையா கட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு குட்டி சர்க்கிள், பெரிய சர்க்கிள், ஒரு குட்டி சர்க்கிள், ரெண்டுமே பெரிய சர்க்கிளாக இருக்கக்கூடாது இல்லை ஒரே சர்க்கிளாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த சுத்துற மாதிரி இருக்கும்ல, அதுதான் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ஸ்பெக்ஸ், அதுக்கு மேலே இந்த ஆர்ச் போட்டுப்பாங்க. இந்த ஸ்பெக்ஸுக்கு வந்து அது வந்து ஹரிசாண்டல் பீம் சொல்லலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து நடுவில் அது ஒரு கோடு மாதிரி மட்டும் விட்டுட்டு ஷேடிங் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஷேடிங் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சு. ஷேடிங்லாம் இதில் முக்கியம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கேப்புக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த கோடு கூட போட்டுக்கோங்க. அதெல்லாம் நம்ம வரப்ப பார்க்கணும். ஆக்சுவலாக நான் இதே இது செய்யலை, வேறு இது தான் செய்ய போகிறேன். சொல்கிறேன் அந்த கண் அடிக்கிற பேடத்தில் இது இப்போ வந்து இதில் அந்த 4 சென்டிமீட்டர்ஸ் மார்க்கிங் பண்ணிருக்கோம்ல, அந்த 4 சென்டிமீட்டர் மார்க்கிங்கை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கோங்க. சென்டிமீட்டர் மார்க்கிங் எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி க்ளூ போடுவோம். நான் இப்போ க்ளூ போடாம தான் போடுறேன். ஏன்னா வந்து என்கிட்ட க்ளூ இல்லை அந்த டைமில். ஸோ
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல. ஸோ இதில் லைக் போகணுன்னுக்காக போடாதீங்க, உங்களுக்கு நிஜமாலேயே உங்களோட ட்ரூத்தை மட்டும் போடுங்க, அதுதான் வேணும் எனக்கு. ஸோ இதில் நிஜமாலேயே லென்த்தி வீடியோன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இது ஒரு கிராஃப்ட். ஆக்சுவலாக இதில் டைம் லாப்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், நான் பண்ண முடியல, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வேணும். ஸோ அதனால நான் டைம் லாப்ஸ் பண்ணல. ஸோ எஸ், இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் நம்ம ஹோட்டல் கலர் அதே மாதிரி தான் இப்படியும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் இருக்கான். இதில் வந்து நான் சில இது சொல்லுவேன், சில இது பாஸ் பண்ணிடலான்னு தான் நினச்சேன், இருந்தாலும் எல்லாத்தையும் என்னன்னா காமெடி காமெடி நம்மளை கிண்டல் பண்ணுறோம்னா நம்ம ஜெயிப்பா ட்ராயிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ஸில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்பெக்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரையணுனாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை டேரெக்டாக நான் ஓஹெச்பியில் வரையணுனாலும் வரைஞ்சிக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் கைஸ். அந்த ஓஹெச்பி வந்து கரெக்டாக இங்கே பார்த்தீங்களா, நான் பென்சிலில் வந்து தப்பு பண்ணியிருக்கேன், அந்த ஷேப் கொஞ்சம் பெருசாயிருச்சு, அது தப்பு பண்ணியிருக்கேன், அதனால நான் ஓஹெச்பியில் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, எஸ் கைஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளோட அந்த ஸ்பெக்ஸ் வரணும்ல, இன்வெர்டட் பி அதில் வந்து ஷேடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு மவுத்து. ஓ நீ முன்னாடிலாம் வந்து என்ன 2 நிமிஷத்தை தாண்ட மாட்டேன், இப்போலாம் அது ஈஸியாமல் இவ்வளோ பெரிய வீடியோலாம் போடுறேன்னா அதான் எனக்கும் தெரில. வந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோ பஜ்ஜி பிளாக்ஸ் பேர் வீடியோ தான் ஆக்சுவலாக நான் எடிட்டிங் வரையறதுக்குலாம் முடியாது, 1 வீக் ஆயிடுச்சு கைஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ எஸ் அதில் வந்து நீங்கள் முதல்ல ஸ்பெக்ஸ் போட்டுக்கோங்க, இது அதே மாதிரி தான் வராது, ரிஃபர் ஆகும், ஏன்னா 1 1 is unique. இப்போ ஆக்சுவலாக 7 மினிட்ஸ் ஆயிருக்கு கைஸ் இந்த வீடியோ ஆரம்பிச்சு, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு முடிகிறது தான் பாருங்கள். ஓகே, ஆனால் இது ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், நீங்கள் வேணும்னா எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். சரி 1 நிமிஷம் கைஸ், இப்போது வளர்றேன், ஏன் வளர்றேன்னு தெரில, சரி விடுங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணது வந்து வெளியே தான், லைட்டிங் இருக்கிற நல்ல பிளேஸில் தான் ஷூட் பண்ணேன், கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம அந்த ஸ்பெக்ஸில் வந்து ஷேட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த ஸ்பெக்ஸ் தான் முக்கியம். ஸ்பெக்ஸ் இது அவன் பேர் ஸ்பெக்ஸ், அவன் ஸ்பெக்ஸு ஸ்பெக்ஸுன்னு சொல்கிறனால அவன் கண்ணாடியை தான் சொல்கிறேன் தெரியுங்க, அவன் பேர் ஸ்பெக்ஸு. ஸோ ரெண்டுத்தில் எது அழகாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச எமோஜி எதுன்னு சொல்லுங்கள், அதே அந்த எமோஜி வச்சு நான் உள்ள கொஞ்சம் வீடியோ பண்ணுறேன். இப்போ ஒரு பஜ்ஜி நான் போடுறேன், அதில் ஒரு அந்த எமோஜி பற்றி போடலாம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரேன் அந்த எமோஜி பற்றி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எமோஜியாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்குன்னு இவ்வளோ நேரம் வீடியோ போட்டுருக்கா, அதனால் எனக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, நிஜமாலே பிடிக்கும், ஏன்னா இது ஒரு கிராஃப்ட், இது ஒரு கிராஃப்ட் பா, இது ஒரு கிராஃப்ட். ஆக்சுவலி நான் உங்கள் கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ட்ராயிங் சர்ச்சி எடுத்து தான் பண்ணுவேன், ஆனால் அது நான் தான் பண்ணேன். இன்ட்ரோ வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துக்கிட்டு இதை பண்ணி இது புரியும், ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் அந்த இன்ட்ரோ வீடியோவில் இருந்து சொல்லியெல்லாம் வரும். ஸோ எஸ் கைஸ், நம்ம நம்மளோட ஸ்பெக்ஸை முடிச்சிட்டோம், ஆ உருளை கிழங்கு மாதிரி இருக்கான் ஒய்யா, எல்லாம் கண்ணாடி குட்டி ஆயிடுச்சு, உடம்பு பெருசாயிடுச்சு. ஸோ விடுங்க, ஸோ நம்மளோட கிண்டல் வந்து சொல்லி போகலாம். அவங்க குட்டி கொட்டி இருக்குங்களா அம்மையாரில் கொட்டி, அந்த ஹிப் பண்ணி நான் கூட சொல்லிட்டேன், நார்மலாகவே உங்ககிட்டயே மறந்துதான், அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை எனக்கு, நான் ஸ்கிப் பண்ணல, ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேங்க இது ஃபுல் வீடியோன்னு. ஸோ நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பண்ணவும் தெரியாது, தெரியாதுன்னா தெரியாதுன்னு இல்லை, ஸோ தெரியும் போட்டுருவோம். நம்ம அதே மாதிரி ஒரு ஆர்ச் போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு பென்சிலில் வரது, இப்போ நீங்கள் பிகினர்னால் நீங்கள் பென்சிலே வரையலாம், நானே ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன், எனக்கு இதை பற்றி சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதிசயமாக இருந்தது, நல்லா இருந்தது, பிடிச்சதுன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன், நானே கற்றுக்கிட்டேன் யூடியூப் பார்த்துக்கலாம், ஆனால் நல்லா கற்றுக்கிட்டேன். நீங்கள்
அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நான் போட்டேன் உங்களுக்கு. நான் வரைஞ்சத ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச எமோஜியை நீங்கள் சொல்லுங்க, அதை அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் மோஸ்டான வீடியோஸில் கவர் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? சம் சொல்லுவேன். ஆமாம். ஸோ அதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அந்த கண்ணு நாக்கு ஷேர் பண்ணாதீங்க, போதும். டென் மினிட்ஸாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. நீங்கள் கடைசியாக வரைக்கும் பார்க்குறது உங்களுக்கு ஒரு போனஸ் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கோ தெரியும். ஸோ போனஸ் நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஸோ எஸ் ஸோ நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் என்னென்னா, நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் தரலாம் பேசிடு. ஏன்னா இதுக்கு இந்த டிசைன் தான் இந்த புக் மார்க் நல்லாயிருக்கும். நீங்கள் பேர் என்ன, ஒரு டிராயிங் இருந்துச்சு பேர் மறந்துட்டேன், யோசிச்சு அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எஸ் அந்த பேர கை காட்டினா அதே மாதிரி கண்ணாடி கேட்டாரு. ஸோ கண்ணாடி கேட்டாரு ஒரே தான், ஒரே பாடி, என்ன கண் ஷேப் மட்டும்தான். அந்த ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி கண்ணாடி கேட்டாரு இதுதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுதான் வித்தியாசம் அதனாலே. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணணுமா வேணாமான்னு அது எங்கள் இஷ்டம். ஏன்னா இது நான் சொல்லலை, நீங்களே சொல்லிக்கோங்க. இது ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை, இது ஒரு இன்ஃபர்மேஷன். இது எப்படி செய்யணும், ரைமிங் சமையல் இருந்ததில்ல, அது எனக்கே பிடிச்சது. ஸோ எஸ் ஸோ இதில் வந்து அந்த ஒரு நான் பார்த்தீங்கன்னா பென்சிலில் கொஞ்சம் குண்டாக போட்டிருப்பேன், அதை நான் ஒரு சின்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு காசும் போட்டுக்கோங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் பென்சிலில் வரையிறத இரேஸ் பண்ணுவோம், அது தான் சும்மா தெரியும். ஸோ இல்லையா, சும்மா தெரியும். சரி அதை விடுங்க. இப்போது நம்ம அடுத்த எமோஜி வந்து ஹிப்மோடைசிங். அந்த உங்களுக்கு அந்த ஹிப்மோடைசிங் நீங்கள் எவ்வளோ தெரியும், நீங்கள் கார்ட்டூன்லாம் பார்த்துருக்கீங்க. கார்ட்டூன் டாகி இந்த பார்க்குறது பார்க்குறவங்களுக்கு அது டாகிக்கு போட்டில் போகவே பிடிக்கும். அதுதான் அந்த ஹிப்மோடைசிங் அதோட மூஞ்சிலாம் பச்சையாக வருது. ஸோ எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா டாகிலாம் பார்த்துட்டு சொல்ல மாட்டேன். பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன்னா எப்போ தெரியுமா பார்த்தேன், இப்போ ஒரு ஓடுங்க. இப்போது நம்ம அந்த ஹிப்மோடைசிங் ஆரம்பிக்கலாம். நிஜமா எனக்கு இவன் பிடிக்காது, என்னே முடியாது, ஏனே தெரியாது. ஆனால் இவனை எனக்கு நிஜமும் பிடிக்காது. ஸோ வந்து இதுவும் அப்படிதான். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று போத்தா நல்லா இருக்கும். நிமிஷம் போட்டீங்கன்னா எப்படா பார்த்தேன்னு கேட்குறேன். டைம் இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு இது என்னென்ன இருக்குது மெட்டீரியல்ஸு கவர் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியல. ஓ யா, நான் இதில் ஹிப்மோடைசிங் செய்யலை, இந்த மேலே இருக்க குட்டிக்கண்ணன்லாம் செஞ்சுக்கேன். இவன் பேர் குட்டிக்கண்ணன், குட்டிக்கண்ணன் நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ஹிப்மோடைசிங் செய்யலாம். ஹிப்மோடைசிங் வரைஞ்சே காமிச்சிட்டேன், ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் சரிங்களா. ஏன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கலன்னா அது நீங்கள் ரீமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளோட ஹெட் ஆஃப் ஃபேமிலி வரலாம். ஸோ ஹெட் ஆஃப் ஃபேமிலிக்கு முதல்ல நீங்கள் பென்சிலில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேப்பெல்லாம் அடைச்சிடலாம். ஏன்னா அது ஏன் ஸ்கேல் வைக்கிறேன்னா அதை தாண்டி அந்த லைன்ஸ் போயிடக்கூடாது. அந்த லைன் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த லைன்ஸை போடலாம் நல்லா. அந்த கரெக்டாக ஒரு கேப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் செக் செக்காக கூட போடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ஆட்டன் தான் நல்லாயிருக்கும், மித்தப்படி எதுவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால சொன்னேன். ஸோ அடுத்து வந்து நம்ம இதே இதுதான் பண்ணுவோம். மேக்ஸிமம் புக் மார்க்கு நான் இது மாதிரி தான் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் எத்தனை புக் மார்க் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, ரெண்டு, ஃபஸ்ட்டு இல்லை, இதுதான் நான் செய்யறது ரெண்டாவது. இப்போ ரெண்டாவதே செய்கிறதுலாம் யூடியூப்பில் போட்டியா அதுதான் ஃபஸ்ட்டு. சரி நீங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஸ்கெட்சு மார்க்கர், காமினேஷன் மார்க்கர், ஓஎஸ்டி, சிடி மார்க்கர், அதாவது ஓஎஸ்டி தான் சிடி மார்க்கர். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே சைஸில் இருக்காது. ஏன்னா நான் எடுத்தது 4.3 சென்டிமீட்டர், 3 மில்லிமீட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது
பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை பென்சிலில் தான் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கெச் பண்ணுறது நான் பென்சிலில் தான் பண்ண போகிறேன். ஏன் நான் பண்ண போகிறேன்னா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, நம்மளும் தப்பு பண்ணுவோம். ஸோ அதனால நான் பென்சிலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிளாக் கலராக இல்லை நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் பர்பிள் கலரான்னு, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியாது. இப்போ நான் வந்து அந்த ஹெட்டை வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக நான் மேலே கேப் விட்டுருக்கேன், ஏன்னா இதே ஹைட்டுக்கு கொண்டு வரணும்னா நினைக்கிறேன். ஸோ அதனால கேப் விட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் டஃப்பானனால நான் இதை வச்சே ஸ்கெட்ச் எடுத்துட்டேன். ஸோ எஸ் இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். எஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் வரும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சடுத்ததே மேலே இருக்கும், அதை தான் நான் ஓசியில் வந்து மார்க் பண்ண போகிறேன். மிக்கதை வந்து மார்க் பண்ண மாட்டேன். இந்த ஃபஸ்ட்டு பண்ண ஸ்கெட்சிங் வந்து நான் மார்க் பண்ண மாட்டேன், செகண்ட் பண்ண ஸ்கெட்சிங் தான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ என்னடா நீங்கள் எப்போதுமே கரெக்டாக பேசுகிறதோட கொஞ்சம் டைம் டிலே ஆகுதுன்னா சின்ன ப்ராப்ளம் மைண்ட்ல, இந்த வீடியோ எடுக்கும்போது மைண்ட் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேரில் போட்டு எடிட்டிங் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் டைம் டிஃபர் ஆகிட்டு. ஆமாம், 17 நிமிஷம் பேசுறது எப்படி ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம். ஸோ அதான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம முடிச்சு வச்சுருக்கோம், நேரில் முடிச்சிட்டோம் அவ்வளோதான். அதனால எதுவும் இல்லை, மற்றபடி அந்த கண் பாயிடும். உங்களுக்கு எது நல்லாயிருக்கும்? ஆக்சுவலாக ஒன்றும் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், அடுத்த வீடியோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பற்றி தான் வீடியோ வரும். இன்னும் 2 வீடியோ தான் நான் என்னோடய ஓனில் பண்ண போகிறேன், மத்த எல்லா வீடியோவும் நீங்கள் சொல்கிறது தான் பண்ணுவேன். சரி விடுங்க, அதெல்லாம் வேணாம். நமக்கு நீங்கள் சொல்கிற வீடியோவும் போடுறேன், போடுறேன். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ பற்றி போடுங்க, அடுத்த என்ன வீடியோ சொல்லவே இல்லை. சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி கண்ணு ஆச்சு, ஆனால் அழகாக தான் இருக்குது, ரொம்பலாம் வித்தியாசம் இருக்குது. இப்போ உள்ள குட்டி காது இருக்கா, அதை பண்ணுங்க, இந்த இடத்துல கேப் ஃபில் பண்ணும். ஸோ யாப் கைஸ், நியர்லி டு த எண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் சொல்கிறீங்களா, சொல்லக்கூடாது. அந்த புக்கில் கீழே வராது, ஏன்னா நம்ம அதை ஒட்டுவோம், நான் அதை ஒட்டலை. ஸோ அதனால தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடலாம்.